ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெரி எம்மியான கலர்ஃபுல்லான சுரைக்காய் பாயாசம். பார்க்க போகிறோங்க. சுரைக்காய் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: சுரைக்காய், சர்க்கரை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கீ, பால், சால்ட், பால் பவுடர், கேஷ்யூநட் தூள் பவுடர் பண்ணது, கலர்ஸ் க்ரீன் கலர், ஜவ்வரிசி நான் வந்து ஊற போட்டு வேக போட்டு வச்சிருக்கேன் நான். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஜவ்வரிசி வந்து வேக போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி வேக போட்டுக்கணும். இந்த பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி நல்லா தெரியக்கூடாது, இப்படி நல்லா மிங்கல் ஆகிற மாதிரி வேக போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து நான் வந்து சுரக்காய் வந்து இங்கே பாருங்க வேக வச்சு இப்படி துண்டு துண்டாக போட்டிருக்கேன் நான். ஏன்னா இதை மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். துண்டு துண்டாக இருக்குது பாருங்கள். விதை எதனா இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சுரக்காய் வந்து வேக வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து வேகுது இல்லையா, அதில் நம்ம கொட்டிடுவோம். மிக்சியில் தண்ணி ஊற்றி ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல டேஸ்டாக இருக்குங்க. நம்ம ஸ்வீட்டு கொஞ்சம் பிஞ்சு போல் சால்ட்டு சேர்ப்போம் இல்லையா. பாருங்க, பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். அடுத்தது சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்குங்க. இது பாருங்க, இது வந்து கேஷ்யூ நட் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ரொம்ப பவுடராக பண்ணாதீங்க, கொஞ்சம் குறக்குறன்னு பண்ணுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். பால் பவுடரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லது கட்டி இல்லாத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதையும் நான் ஊற்றுறேன் நான். நான் பால் பவுடர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கட்டி கட்டியாக வரக்கூடாது, அதனால் அதையும் ஊற்றி. இது நல்லா வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம வேக வச்சது தான் சுரக்காய், அதனால் வந்து அது வந்து பச்சை வாசனை அடிக்காது. நல்லா மிங்க சர்க்கரை மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த ஜவ்வரிசியோடு மிங்கலாகணும். நம்ம கலக்கிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா நல்லா கொதிச்சிடுச்சு. சக்கரை வந்து அந்த இதோட மிங்கல ஜவ்வரிசியோட மிங்கல் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இறக்கிக்கிறேங்க. இப்போ நான் கடாயை வச்சு கடாய் காயட்டும். இன்னொரு ஸ்பூன் வந்து இது விட்டுக்கலாம்.
மஞ்சள் கருப்பு போட்டுட்டு நல்லா வறுக்கலாம். கலர் கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக வரட்டுங்க. இப்போ திராட்சை போட்டுக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து போட்டுக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க, அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நான் சும்மா அதை மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம கீ விட்டேன், அந்த முந்திரி வறுத்து கொட்டணும் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப திக்காகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். பால் நீங்கள் திக்காகிடுச்சின்னா பால் சேர்த்துக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். இது வந்து சுரக்காய் பாயாசம். காய் பாயாசன்றதுனால நான் வந்து க்ரீன் விடுறேன், க்ரீன் கலர் விடுறேங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது காயின்றதுனால நான் கிரீன் கலர் விட்டுருக்கேன். பாருங்க, இது அழகு பிஸ்தா கலர்ல இருக்கு. பாருங்க, பார்க்கும் போதே வெரி எம்மி, வெரி எம்மியான பாயாசம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். நீங்க வந்து சுகர் கம்ப்ளைண்ட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சுகர் மட்டும் கம்மி பண்ணி கொடுங்க. இதே மெத்தட்ல பண்ணுங்க. சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொடுங்க, அவங்களும் சாப்பிடட்டும், அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும். ஆனால் சுகருடைய இது மட்டும் கம்மி பண்ணிட்டு கொடுங்க. சூப்பருங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. வெரி எம்மியான கலர்ஃபுல்லான சுரைக்காய் பாயசம் ரெடிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.